கடகுகள் முழங்கும், செங்கதிர் துளங்கும், பொங்கு கடலையும் பெயர் சொல்லி பாடும் பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். வரினும் தோல்வி வரினும் கண்ணியம் காப்போம், சுற்ற முழுதும் கூடி நின்று மண்ணின் பெருமையை மீட்போம். வெற்றி வரினும் தோல்வி வரினும் கண்ணியம் காப்போம், சுற்ற முழுதும் கூடி நின்று மண்ணின் பெருமையை மீட்போம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். நிழலை விட்டு பனிபுலத்தில் வாழ்ந்தாடும் கட்டுப்பாட்டை நாம் மறவோம், கலை மண்ணின் புகழ் சேர்ப்போம். பனை கொடுத்த நிழலை விட்டு பனிபுலத்தில் வாழ்ந்தாடும் கட்டுப்பாட்டை நாம் மறவோம், கலை மண்ணின் புகழ் சேர்ப்போம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். தொடரும் வரை ஞான புகழ் வெற்றி தொடர வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே. பெயர் சொல்லி பாடும் பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். வெற்றி வரினும் தோல்வி வரினும் கண்ணியம் காப்போம், சுற்ற முழுதும் கூடி நின்று மண்ணின் பெருமையை மீட்போம். வெற்றி வரினும் தோல்வி வரினும் கண்ணியம் காப்போம், சுற்ற முழுதும் கூடி நின்று மண்ணின் பெருமையை மீட்போம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். நிழலை விட்டு பனிபுலத்தில் வாழ்ந்தாடும் கட்டுப்பாட்டை நாம் மறவோம், கலை மண்ணின் புகழ் சேர்ப்போம். பனை கொடுத்த நிழலை விட்டு பனிபுலத்தில் வாழ்ந்தாடும் கட்டுப்பாட்டை நாம் மறவோம், கலை மண்ணின் புகழ் சேர்ப்போம். பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம். சுற்றி தொடரும் வரை ஞான புகழ் வெற்றி தொடர வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே கழகம், வாழ்க வாழ்கவே. பட்டுக்கோட்டை விளையாட்டு கழகம், பட்டுக்கோட்டை.
மேற்கு திசையில் நீர்வளமும் நிலவளமும் நிறைந்து மாஞ்சோலையும் பூஞ்சோலையும் பூத்து குலுங்க பச்சை பசையலன வயல்களும் கற்பக தருக்களும் தென்னம் சோலைகளும் சிட்டு குருவிகளும் ரீங்கார இசையும் தாளாட்ட இயலிசை நாடகம் முத்தமிழும் சங்கமிக்க கூத்தும் பாட்டும் விளையாட்டும் என பல கல்விமான்களையும் புத்திஜீவிகளையும் ராச வைத்தியர்களையும் மாந்திரிகளையும் கோயில் திருத்தலங்களான நடு நாயகமாக விளங்கும் வட்டு வீரபத்ர சிவனையும் இலப்பியடி முத்துமாரி அம்மனையும் மற்றும் முருகையா கோவிலையும் சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படுகின்ற சுப்பிரமணிய கோயில் ஆலயத்தில் இருந்து காலை துயிலெழுப்பும் காண்டாமணி இசையும் நம் தமிழுக்கு பெருமை சேர்த்த நம் சமூகம் சார்ந்த முதுதமிழ் புலவர் திரு நல்லதம்பி என்ற ஆசானையும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடிய நமது விளையாட்டுக் கழகத்தின் மைதானத்தில் கால் தடம் பதிக்காதவர்கள் எவருமே இல்லை என்று கூறலாம். எத்தனை பேரின் கடின உழைப்பில் வடிவமே வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம். இப்படியான ஒற்றுமை உணர்வை நிகழ்காலத்தில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் செய்வோம் என்று வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழக வீரர்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி ஏற்போம். சித்திரை புத்தாண்டு விழாவானால் எமது நாடி நரம்பு எல்லாம் முறுக்கேறும். மக்கள் உறுதியிலும் வியர்வையிலும் குளித்து வளர்த்த பொது சொத்து, இதை மறந்து விடாதீர்கள். இன்றைய தினம் வட்டுக்கோட்டை மண்ணில் வட்டுக்கோட்டை பொதுமக்களும் வட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகமும் சேர்ந்து நடத்திய மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதே தினத்தில் இன்று நாம் டின்னர் டான்ஸ் என்ற பெயரில் விளையாட்டு வீரர்களை கௌரவப்படுத்துவதற்காக இங்கே கூடியுள்ளோம். பெரு மதிப்புக்குரிய மேன்மை தாங்கிய திரு அரியகுணசிங்கம் ஆசானுக்கும் அன்புக்கும் நேசத்திற்கும் உரிய தாய்மார்கள், இன்முகர் ஓடங்களை ஆட்டம் இழக்காது திரு பூமணசிங்கம் திசோகுமார் அவர்களும் 5 விக்கெட்டை சாய்த்து சிறந்த பந்து வீச்சாளராக திரு ரஜீவன் அவர்களும் அதிசிறந்த பந்து வீச்சாளராக 24 என்னும் சொற்ப ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகளை சாய்த்து திரு ஜெயதேவன் புனிக்கராசா அவர்களும் பரிசுகளை பெற்றுக்கொண்டு சாதனை படைத்தார்கள். இதற்கு பக்க பலமாக வழிநடத்திய கேப்டன் திரு அருணகன் அமிர்த சிகாமணி அவர்களுக்கு தலை சாய்ந்த வாழ்த்துக்கள். சாதனை படைத்த வீரர்களுக்கு நம் மன நிறைந்த பாராட்டுக்கள். திரு ஜெயதேவன் சாதனை அவர்களது அப்பா அமரர் திரு ஆனா குணலிங்கராசா அவர்களுக்கு சமர்ப்பணம். இதே போன்று கரும்பந்தாட்ட போட்டியில் 2 தடவைகள் பங்கு பெற்று 3 வெற்றி கணத்தை சுயர்த்துள்ளோம். 2 முறை முதற் கணத்தையும் 1 தடவை 2வது கணத்தையும் பெற்றுக் கொண்டனர். கரும்பந்தாட்ட குழுத்தலைவர் திரு ஜெகதீசன் செந்தத்துறை அவர்களுக்கும் கரும்பந்தாட்ட வீரர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். சிறந்த கரும்பந்தாட்ட விளையாட்டு வீரனாக திரு விமல்ராஜ் நல்வீரழகன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பரிசினை தட்டிச் சென்றார். இவருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்கள். கடந்த வருடம் நடந்த விளையாட்டுப் போட்டிகளின் போது முன்னின்று உழைத்த கழக கண்மணிகளுக்கும் வீர வீராங்கனைகளுக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள். இவர்கள் எல்லோரையும் நெஞ்சினில் நிறுத்தி பாராட்டு முகமாக இந்த விழாவினை நடத்த முன்வந்துள்ளோம். நாங்கள் தான் கழகம், கழகம் தான் நாங்கள் என்று நாமெல்லாம் சிந்தித்து செயலாற்றுவோம். நாமெல்லாம் குடும்ப சகிதம் என்று ஒன்று கூடி இந்த பொன்னான சித்திரை புத்தாண்டு விழாவில் பங்கு பற்றி கொண்டிருக்கின்றோம். இவ்வேளையில் சித்திரை புத்தாண்டு நாள் என்றால் எம் மனக்கண் முன் மருதடிப்புள்ளியார் கோவிலும் நமது ஊரின் மாதான் கோவில் மைதானமும் விளையாட்டு நிகழ்வுகளும் தான் எம் கண்முன்னே வந்து போகும். இந்த புலம்பியர் மண்ணில் சித்திரை புத்தாண்டு விழாவினை டின்னர் டான்ஸ் என்று அதே நாளில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளை நாம் இன்றும் மறவோம். நாம் இங்கே நடக்கும் அத்தனை நிகழ்வுகளும் நம் சிறார்களை மாத்திரமல்ல நம்மையும் மகிழ்ச்சி கடலில் ஆட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. சிறுவர்களுக்கான சங்கீத கதிரை போட்டி, பெரியவர்களுக்கான ஆண்பன் நிறுவனங்களுக்கான சங்கீத கதிரை போட்டி, நாட்டியம், மேலத்திய நடனம், நாட்டிய நாடகம், ஊரங்க நாடகம்,
இன்னிசை இன்னும் பற்பல நிகழ்வுடன் சந்திப்போம். மேலும் மேலும் பல வெற்றி வாய்களை சூடி பன்மடங்கு கழகம் வழங்குவான சகல உதவிகளையும் நமது கரம் கொண்டு வலிச்சேர்ப்போம் என்று உறுதிமொழியுடன் வாழ்க தமிழ் வளர்க நம் பட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகம் என்று கூறி I don't know, because you're an adult. Nevada. Nevada. Do you want to do that? You're taller. I'm taller. You know, we should leave it somewhere. And just let go. Nari. அவரும் மிக சிறப்பான முறையிலே தன்னுடைய வழங்கியிருந்தார். தொடர்ந்து உங்கள் எல்லோருக்குமே அங்கு அறிமுகம் முருகதாஸ் அவர்கள் வழங்குகின்ற பாடல் அடுத்து உரிக்கப் போகின்றது. முருகதாஸ் அவர்களை அன்பாக அரங்கு தணைக்கின்றோம். திரு விபுலானந்தர் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். வகையிலே நமது பொருட்படுத்தாட்ட வீரர்கள் கடந்த ஆண்டு அதாவது டீம்களும் சரி அந்த பிடி சிஎல் என்ற டிவிஷன் ஒன்றிலும் சரி பல சாதனைகளை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அத்தோடு இன்று நமது கரப்பொருட்டாட்ட வீரர்கள் கூட கடந்த ஆண்டிலே 4 பேரை கொண்ட அணியிலே சம்பியனை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமது மண்ணுக்கும் இங்கே பிரித்தானியாவில் வாழும் நமது எவ்வளவு வீரப் பணியிலும் இந்த வீரர்கள் பயிற்சிகளை பெற்று எவ்வளவு திறமையாக இங்கு விளையாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மேலும் மேலும் மெருகூட்டத்தான் செய்கிறது. அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் நமது நிர்வாகம் அதாவது இந்த வருட நிர்வாகத்தில் நாங்கள் ஒரு எல்லோருடைய நமது மக்களின் வீடுகளுக்கும் சென்று எல்லோரையும் அங்கத்தவர்களாக்கி இன்று நமது அங்கத்தவர் பட்டியலில் 85 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கத்தவர்களாக இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எங்களுக்கு எங்களுடைய கட்டுக்கொண்ட விளையாட்டு கழகத்துடைய மிகப்பெரிய வெற்றி என்று நான் சொல்ல வேண்டும். நாங்கள் இங்கே எங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ இந்த விளையாட்டுக் கழகத்தில் நமது சிறுவர்கள் இன்றும் நமது மண்ணிலே பல சாலைகளை நிலைநாட்டிக் கொண்டு பல வெற்றிகளை நமது ஊருக்காக பட்டுக்கூட்ட விளையாட்டுக்களுக்காக அவர்கள் அர்ப்பணித்த பணிகள் என்று சொல்ல போனால் ஏராளம். அதிலே நாங்கள் இப்பொழுது இங்குள்ள சிறுவர்களை நமது வட்டுக்கோட்டை விளையாட்டுக் களத்திலே இணைத்து அவர்களை பெரிய வீரர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் எமது நோக்கமே தவிர வேறு ஒன்றுமில்லை. எங்களுக்கு அதாவது 365 நாட்களும் இங்கு பணிகள் இருக்கின்றன. அதாவது மொழிபோல் என்று சொல்ல போனால் மொழிபோல், கிரிக்கெட் என்று சொல்ல போனால் கிரிக்கெட், இப்பொழுது எங்கள் சிறுவர்களை சேர்த்து உதவி பந்தாட்டம் என்று நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அத்தோடு சிறுவர்களுக்கான எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து பெற்றோர்களை தாய்மார்களை உங்கள் குழந்தைகளை நமது இந்த விளையாட்டுக் கழகத்தில் இணைத்து அவர்கள் பெரிய வீரர்களாக ஆக்கி நமது மண்ணுக்கு பெருமை சேர்த்து தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அன்பாக. அத்தோடு மிகப்பெரிய இங்கே நாங்கள் கரப்பந்தாட்டத்திலே இப்பொழுது விண்வெளி எனப்படும் இடத்திலே அதாவது சிறிய மைதானத்திலே விளையாடிக் கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் 7 மணி தொடக்கம் 10 மணி வரை ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உள் விளையாடும் விளையாட்டு அரங்கிலே நமது குடும்பங்கள் பல பேர் வந்து இணைந்து பெண்களும் கூட வந்து அங்கே கூடை பந்தாட்டம் பேட்மிண்டன் அதாவது குடும்பம் கரப்பந்தாட்டம் என நமது சிறுவர்களை பழக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த நிகழ்ச்சியிலே அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாத ஒரு வந்து 2 மணித்தியங்களை செலவழித்து எங்களுடைய விளையாட்டுக் கழகத்தோடு சேர்ந்து உங்கள் பிள்ளைகளை வருங்கால ஒரு அவர்களை ஒரு வருங்கால ஒரு வீரர்களாக ஆக்குவீர்கள் என நம்புகிறேன். அத்தோடு நாங்கள் நமது தாயகத்திலே மட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்திலே கடந்த நிர்வாகத்திலே சில பணிகளை செய்திருக்கின்றோம்.
அந்த அந்த வகையிலே நமக்கென்ற ஒரு மைதானம் என்று மட்டுக்கூட்ட விளையாட்டுக் கழகத்துக்கென்ற ஒரு மைதானம் கிடைத்திருக்கிறது. எல்லோரும் வாங்கியது, எல்லோரும் அணைந்தது. அந்த மைதானத்திலே நமது வீரர்கள் விளையாடி கலைக்கும் போது தண்ணீர் குடிக்க முடியாமல் பல பக்கத்திலே போய் சென்று தண்ணீர் குடிக்கிற ஒரு வசதியாக ஒன்று இருந்தது. இப்போது அதற்காக நமது பிரித்தானியா கலைஞர் தாங்களாகவே உட்பட்டு நாங்கள் ஒரு குழாய் கிணறை அமைத்து அவர்களுக்கு தண்ணீர் உடனடியாக குடிக்க வதை செய்து கொடுத்துக்கிறோம். அத்தோடு அதற்காக 50,000 ரூபாய்கள் நாங்கள் கடந்த நிர்வாகத்திலே செலவழித்தோம். அது இன்று நமது ஊர் மக்களும் நாங்கள் செய்த புதியம் கிடையாது. அந்த கிணறு தோண்டும் போது அயல் கிணறுகள் எல்லாம் கொஞ்சம் கசப்பு நிறைந்த தண்ணீரை தான் வந்து உருவாக்கும். ஆகவே நாங்கள் மட்டுக்கிட்ட விளையாட்டுகளாக அந்த மனிதர்கள் அந்த வியாடிய மண்ணில் பலனும் தெரியாது. அந்த கிணத்திலே நல்ல தண்ணீர் தான் வந்தது. ஆகவே அந்த நம்மூர் மக்களும் இன்று அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மட்டுக்கோட்ட விளையாட்டுகளால் பிரித்தானியான ஒரு நல்ல வேலை திட்டத்தை அங்கே செயல்படுத்தியிருக்கு என்று சொன்னால் மிகையாகும். அத்தோடு நமது விளையாட்டு வீரர்கள் அங்கே விளையாடுவதற்கு நேரம் போதாமையாக இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு மின்சார திட்டம் வேண்டும் என்று கூறினார்கள். ஆகவே நாங்கள் இந்த பிரித்தானியா கிளையானது அவர்களுக்கு 1,25,000 ரூபாய் செலவில் மின்சார திட்டத்தை அமைத்து உள்ளாம் குழி கொடுத்தும் உங்கிலே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடும். Thank you.
பட்டுக்கோட்டை விளையாட்டுக் கழகத்தினுடைய பிரித்தானிய அணியினர் BTCL BTCL சாம்பியன்ஷிப் டிவிஷன் அவார்ட் கோலம் அவார்ட்ஸ், அதாவது சிறந்த பந்து வீச்சாளருக்கான வெற்றிகள் வெற்றியாளர்கள் மெரிட் அவார்ட் கோலம் பந்து வீச்சிலே மெரிட் அவார்டை பெற்றுக் கொண்டார். திரு கே ஷருபன் அரியபுர சிங்கம் ரஜீவன் அவர்கள் எங்கே உற்சாகமான கரகோஷம் எங்கே ரஜீவனுக்கு மீண்டும் உங்களுடைய உற்சாகமான கரகோஷம் கிடைக்கிறது. தந்தையிடமிருந்து மகன் வருகின்ற ஒரு பெரிய பாக்கியம் நடக்கிறது. அவார்ட் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருது அவார்ட்ஸ், அதாவது ஆடு களங்களிலே நின்று சிறப்பாக பந்தை தடுத்தாடியவர்களுக்கான விருதுக்கான நேரம். மெரிட் அவார்ட் பேட்ஸ்மேன் திரு கே ராகு, தொடர்ந்து பந்து வீச்சில் மட்டுமே நான் சிறந்த ஆடு களத்தில் பேட்ஸ்மேன் என்று சொல்கிறார். மெரிட் அவார்ட் திரு கே கிப்ரி, பேட்ஸ்மேன் அவார்ட் திரு கே சுவேதன், அடுத்து சபரிமலை ஆட்டக்காரர் ஆல்ரவுண்டர் அவார்ட் திரு ஆல் அவர் இங்கே பெண்ணை உடனே
கண்ணமோ அதை நான் சொல்லி தெரிய வேண்டும். நான் பிராணு இலங்கையின் கடலோர பகுதிகள் உட்பட்டிருந்தது. போர்த்துக்கேயர்களின் மேலாண்மையை எதிர்த்து அவர்களுக்கு திறை செலுத்த மறுத்து யாழ்ப்பாண ராஜ்யத்தின் அதன் கடைசி அரசனான சங்கிலி குமாரன் போராடி வந்தான். எழுச்சியுடனும் உறுதியுடனும் போராடி வந்த தமிழர் படைக்கு வர்ணகுலத்தான் தலைமையிலான தஞ்சை நாயக்கன் தரைப்படைகளும் குஞ்சலி வீரனின் மலையாள கடற்படைகளும் உதவியாக பிறங்கி படைகளுக்கு எதிராக போரிட களமிறக்கப்பட்டன. போர்த்துக்கேய படைகள் முன்னேற முயன்றும் முடியாமல் பின்வாங்கி ஓடின. பிறங்கி படைகள் கரையோர கடற்புறத்தால் தரையிறங்க முன்னேற முயன்றும் முடியவில்லை. 1620 ஓர் நாள், அது யாழ்ப்பாண தமிழ் மன்னர் ராஜ்யத்தின் இறுதி நாள் அன்று.
தூக்கமற்ற இரவு. வண்ணார் பண்ணை வரை வந்த என் படைகள் பின்வாங்கிவிட்டதே. கடற்புறத்தால் தரையிறங்க முயன்றும் முடியவில்லை. துப்பாக்கியால் நெருப்பு துண்டுகளை உமிழும் என் பரங்கி படைக்கு முன் வாழும் வேலும் கற்களும் மட்டும் கொண்டு தமிழர் படை எப்படியடா முன்னிற்கிறது? நேருக்கு நேர் இவர்களை வெல்ல முடியாது. சூதும் தந்திரமும் மட்டுமே இவர்களை வெல்லக்கூடும். தமிழர்கள் ஆற்றல் மிக்கவர்கள்தான். ஆனால் போரில் வெல்ல வீரம் மட்டும் போதுமா? சூழ்ச்சி, துரோகம், வஞ்சகம் இவைதான் இன்றைய நாட்போரின் முக்கிய ஆயுதங்கள். இந்த தமிழர் ராஜ்யம் மடியோடு அழிய வேண்டும். பொன்னும் பொருளும் இதர 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 எல்லாம் அழ வேண்டும். என் நாடு செழிப்புற வேண்டும். வந்திருக்கிறார், உள்ளே அனுப்புவா? அனுப்பு. தமிழினம் பெரும் வீரர்களையும் வேட்பன்னர்களையும் கொண்டிருப்பினும் அவர்களை பிரித்து அழுவது சுலபம். காக்கை வண்ணியன் இவனை வைத்து இந்த தமிழ் ராஜ்யத்தை மெல்ல 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 அழித்துக் கொண்டிருக்கிறேன். இவனுக்கு வேண்டியதெல்லாம் போரற்ற வன்னி வடக்கில் சில கிராமங்களில் அதிகாரம். வணக்கம் பெருந்தகையே. வா என் அருமை காக்கை வன்னியா, வா. போன காரியம் நான் சொன்னது போல் செய்தாயா? என் திட்டப்படி நடந்ததா? சங்கிலி தேவனும் அவன் தளபதியும் இன்றைய சமர்க்களத்தில் நுழைந்தால் உங்கள் பரங்கி படைக்கு, அதாவது எங்கள் படைக்கு இழப்புகள் அதிகமாகலாம். ஆதலால் தாங்கள் சொன்னது போல் செய்தேன். உனக்கு உதவ படையுடன் வருகிறேன் என்று சங்கிலியனுக்கு ஓலை அனுப்பினேன். சங்கிலியனை யால வார்த்தைகளால் நம்ப வைத்தேன். மாறு வேடத்தில் நீங்கள் அனுப்பிய பரங்கிய வீரனுடன் நண்பன் போல சங்கிலிய தேவனின் அரண்மனைக்கு சென்றேன். என்னை கண்டவுடன் மகளுடன் என்னை தழுவிக்கொண்டான். அவனை இறுக்கி பிடித்து நீங்கள் அனுப்பிய வீரர்களிடம் பிடித்து கொடுத்தேன். அருமையான செய்தி, தொடர்ந்து சொல். என் செவிகளில் இனிமையை தெளி. அது மட்டுமா? சங்கிலியனின் தளபதியையும் கொன்றேன். எப்படி தெரியுமா? நயவஞ்சகமாக கதை பேசி தனியே அழைத்து சென்றேன். இளநீர் பருகு என்று அவனை குனிய வைத்து பின்னால் இருந்து அவனை வெட்டி கொன்றேன். அரண்மனையில் அனைவரும் கொல்லப்பட்டனர், சங்கிலியன் குடும்பத்தை தவிர. சங்கிலியத்தேவனை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறேன். சங்கிலியை சங்கிலியால் பிணைத்து. ஒன்றே செய்தாய், அதை நன்றே செய்தாய் காக்கை வன்னியா. கொண்டு வாருங்கள் சங்கிலித்தேவனை. என்ன பாடுபடுத்தி விட்டான் எங்களை! கொண்டு வாருங்கள் அவனை. இவன்தான் குழப்பவாதி, கலகக்காரன் சங்கிலித்தேவன் என்பவனோ? நேருக்கு நேர் போர்க்களத்தில் சந்திக்க திராயற்றவனே, கபடமாக கோடாரை காம்ப வைத்து என நயவஞ்சமாக சிறைப்பிடித்தாய். வியாபாரியாக வந்து இன்று என் தேசத்தை அழிக்கும் விசைச்சடி பிலிப்பெடி ஒலிவரா என்பவன் தான் நீயோ? என்ன
என்ன ஆணவம்? தவறானது உன் பேச்சு. எறும்பை நசுக்க யானை தேவையில்லை, இல்லையா என் சக்கரவர்த்தி? ஒன்றே சொன்னாய், அதை நன்றே சொன்னாய் காக்கை வன்னியா. சங்கிலி தேவா, கேள், உன் மீதான குற்றங்களை நான் சொல்லட்டுமா, வரிசைப்படுத்தட்டுமா? இல்லை, என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஓடிவிடுகிறாயா? இது என் நாடு, என் பூமி, என் மக்கள். வியாபாரிகளாக கால் வைத்தீர்கள். வாசனை திரவியங்களோடு அதை அனுமதித்தது நாம் செய்த தவறு. வியாபாரிகள் பொருட்களைத்தான் விற்க வேண்டுமே, வாங்க வேண்டுமே தவிர மனிதர்களையும் ராஜ்யங்களையும் அல்ல. அதன் வினையை நான் இன்று அனுபவிக்கின்றேன். என்ன குற்றம் செய்தேன்? ஆக்கிரமிப்பை எதிர்த்தேன். இது என் கடமை, இது என் குற்றமா? என்ன சொல்கிறாய்? போர்த்துகீச பேரரசின் கீழ் கப்பம் கட்டி வருபவர்கள் தானே உன் பரம்பரை. மூன்று கொம்பன் யானைகளை அல்லது அதற்கொப்ப தங்க நாணயங்களை சிறை செலுத்தி வந்தீர்கள். இப்பொழுது நீ ஏன் மறுக்கிறாய்? கப்பத்தை கட்டி எனது பேரரசனின் மேலாண்மைக்கு பணிந்து போ. திரும்ப உன்னை நான் மன்னனாக்குகிறேன். எனக்கு தேவை செல்வம். நீங்களே உங்களை ஆளுங்கள். எங்களின் அடிமைகளாக, எமது சேவகர்களாக. சம்மதி? ராஜ்யம் உனது. உன்னை மன்னித்தும் விடுகிறேன். தாயே, வீரமா காளியம்மா பாரம்மா, நாலும் அதிலும் எழுப்பி வாசலும் ஒழுங்காய் விடுவித்து மாடா மாளிகையும் கூட கோபுரங்களையும் பூங்காவையும் பூங்காவனன் நடுவில் ஞான மண்டபமும் முப்படை கூவமும் உண்டாக்கி அக்கூவத்தில் யமுனானந்த தீர்த்தமும் அழைப்பித்து கலந்துவிட்டு நீதி மண்டபம், யானை பந்தி, குதிரலயம், சேனா வீரர் இருப்பிடம் முதலியன கட்டுவித்து கீழ்த்திசையில் வெயில் உகந்த பிள்ளையார் கோவிலையும் தென் திசையில் கைலாய பிள்ளையார் கோவிலையும் வடதிசையில் சட்டநாதர் கோயிலன அமைத்து கற்பது துறந்தின் இறப்பின ஒழுக்கு நறிகொண்ட பொண்டிரும் போர்க்களத்தின் விழுப்புண்ணும் வீர மரணமும் மட்டுமே தம் பெருமையெனும் சமராடும் வீரரும் சங்க தமிழ் வளர்க்கும் பண்டிதரும் பசியாற்றும் உழவரும் திரை கடல் ஓடி திரவியம் தேடும் திரை மிளரும் செழித்து நிற்கும் ராஜ்யமடா என் ராஜதானி. இப்படி பெருமை சே தமிழ் குலம் உனக்கு அடிமையாவதா? அவமானம், அவமானம். தாயே வீரமா காளியம்மா. கடவுளை அழைக்கிறாயா? அவளா உன்னை காப்பாற்ற போகிறாய்? உங்கள் கோவில்கள் எல்லாம் அழிக்கப்பட போகின்றன. எங்கிருந்தடா வரும் உன் தெய்வம்? என்னால் மட்டுமே உன்னுயிர் காக்கப்படலாம். ஏய் பாதிரியார், பிதருமையும் மதம் மாறி அத்தனை அப்பாவி குடிமக்களையும் கொன்றாயே, அது வீரமா? தன் குடிகளையே அரசன் கொள்வதுதான் வீரமா? அதுதான் தமிழர் மரபா? தாய் கட்ட மறுப்பது பெரும் குற்றம். எனது பேரரசனுக்கு எதிராக கலகம் விளைவித்தது மாபெரும் குற்றம். எமது வீரர்களை கொன்றது உலக மகா குற்றம். குற்றம், குற்றம். வியாபாரியாக வந்தவன் சொல்கிறான் குற்றச்சாட்டு. பிணம் திண்ணி கழுகு புறாவுக்கு பரிதாபப்படுகிறது என்னை குற்றஞ்சாட்டி. பலவந்தமாக மதம் மாற்றி தமிழர் கலாச்சாரத்தை அழிக்க வந்தது உன் கூட்டம். உள்ளப்பம் விளைவித்தவர்களை மிகுத்து அழித்தது என் கூட்டம். வீரடா நான். என் வாளின் முன் நீ அன்று நின்றிருந்தால் நீயும் கொல்லப்பட்டிருப்பாய். நீ வரவில்லை, உன் அம்புகள் வந்தன, முறிக்கப்பட்டன. என் மக்களுக்காக பரிதாபப்படுவோல் நடிக்காதே. உன் ஆக்கிரமிப்பாளன் வேசத்துக்கு அது பொருந்தவில்லை, அது வேடிக்கையாக இருக்கின்றது. நீ ஆக்கிரமிப்பாளன், நான் விடுதலை வீரன். நீ விடுதலை வீரன்? என்ன கொடுமை ஐயா இது! மகாகணம் பொருந்திய ஐயா, ஆணையிடுங்கள். உங்கள் தவறாக பேசும் இவன் நாக்கை அறிந்து இவன் சிரத்தை கொய்து உங்கள் காலடியை இவன் இரத்தத்தால் நீராட்டுகிறேன். ஆணையிடுங்கள். கோடாரி காம்பே,
நாடு விட்டு நாடு வந்து எம் செல்வங்களை சூறையாடி தன் நாட்டை வளம் படுத்தவனையும் விஜச்செடி அவன். அவனிலும் கேவலமானவன் நீ. சொந்த நாட்டை அந்நியர் போடும் மிச்சில்களுக்கு, கிராமத் தலைவர் முதலியார் போன்ற பதவிகளுக்கு அற்ப துரோகியாய் செயற்படும் நீ எண்ணிக்கொள்வாயா? என் வாழ்வனை பார்த்த உன் ஏழு மன்னரிடமும் கேள், என்னுடன் போரிட்டு பார். நண்பனாக நடித்தாய், என் அரண்மனை கதவு திறந்தது. உன் துரோகத்தால் அந்நிய பரங்கி படைகள் உள்ளே நுழைந்தது. என் தேசம் அழிகிறது, வா வா, உன் வீரத்தை காட்டு. நிறுத்து, யாரடா துரோகி? போர் வேண்டாம் என்று வன்னி மக்களின் அமைதிக்காக நாம் எவரையும் எதிர்க்க விரும்பவில்லை. போர்த்துக்கல் அரசிற்கு திரை கட்டி சமாதானமாய் வாழ்ந்து வந்தோம்டா. எதிராக கலகம் விளைவிக்க சொன்னாய், மறுத்தோம். நீ வந்தாயும் படையுடன் அழித்தாயும் சேனைகளை, அள்ளி கொண்டாயும் செல்வங்களை. விடுதலை வீரனாம், உன் விடுதலை விம்புக்கு எம் குறுநில மன்னரும் எம் வன்னி மக்களுமாயிரை. ஆட்சி பீடமேற சகோதரை கொலை செய்தாய். இன்று பட்டத்தரசி இருக்க பிரமகள் வேண்டுமா உனக்கு? என்னிடம் வந்தார்கள் உன் சகோதரன் உட்பட தன் மகளை காப்பாற்ற அப்பாத்துறை அனைவரும் வந்தார்கள். உன்னை அழிக்க வேண்டினார்கள். வந்தேனடா நான். என் தரப்பில் உயிரிழப்பின்றி உன் பலவீனம் அறிந்து உன்னை பொடித்துக் கொடுத்தேன். நான் தந்திரன், மகாதந்திரன். போடாவோ! என்ன இது? சங்கிலி தேவன் மீதுள்ள குற்றச்சாட்டுகள் நீள்கின்றனவே. சங்கிலி தேவா, இதோ உன் மீதான குற்றச்சாட்டுகள். ஒன்று, ராஜ்ய உரிமையற்ற நீ முடிசூட்டியது. இரண்டு, போர்த்துகீஸ பேரரசின் மேலாண்மைக்கு பணியமர்த்தது. மூன்று, சமய போதகரை கொன்றது. நான்கு, எமது பேரரசுக்கு எதிராக கலகம் விளைவித்தது. போதுமா? இதற்கு எமது நீதிமன்றம் என்ன தண்டனை தரும் தெரியுமா? மரண தண்டனை. சாகும் வரை தூக்கு. உயிரின் மீது ஆசை இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கொள். எம் பேரரசின் மேலாண்மையை ஏற்று திரைப்பணம் செலுத்துவதாக ஒத்துக்கொள். அதிகபட்சம் கிராமங்களின் தலைவனாக்குகிறேன். சொல் சொல் சொல். ஐயா ஐயா, இவனை விட்டு விடாதீர்கள். பொறுக்காக்கை, எந்த உயிரை கொள்வதானாலும் ஷட்டப்படியே கொள்வோம். சங்கிலி தேவா, உன் குற்றங்களுக்கு என்ன நியாயம் கூறுகிறாய்? கூறு கூறு கூறிப்பார். மன்னிப்பு? நீ யார் என்னை மன்னிக்க? உன் மன்னிப்பு வேண்டியதில்லை எனக்கு. வீர தமிழன் மறவன் கேவலம் ஒரு வியாபாரியிடமா கேட்பேன்? மறந்துவிடு, நாட்டை விட்டு ஓடிவிடு. இதை வாளுடன் வேலுடன் சமராடும் என் மான தமிழரிடம் என்னிடம் கேட்டதாக சொல்லிவிடாதே. தள்ளாடும் கிழவன் கூட கொய்திடுவான் உன் தலையை. சொல் உன் தரப்பு நியாயத்தை. சொல்கின்றேனடா ஆணவக்காரணி. அரணிருப சிங்கன் என் சகோதரன், முடிக்குரியவன். ஆனால் பேடி, ஆதலால் கொண்டேன் அரசுரிமையை. அவனை என் மந்திரி ஆக்கினேன். என் சோதரனின் கெஞ்சல் கேட்டு வியாபாரம் செய்ய வந்த பரங்கிகள் உங்களை கரையோரத்தில் தங்கி சிறு குடில் அமைக்க அனுமதித்தேன். யாழ் கரையில் பரங்கிகள் கோட்டை கட்டினீர்கள், அழித்தேன். விசனப்பட்டு கலகம் விளைவித்தீர்கள், அடக்கினேன் ஆத்திரப்பட்டு. ஏமாளிகளை மதமாற்றம் செய்தீர்கள், அடித்தேன் அடியோடு. போர்ப்படை கூட்டி வந்தீர்கள், புற முதுகோட வைத்தேன் மிடுக்கோடு. வீரனை எந்த பெண்ணும் காதல் கொள்வாள், அந்த கோதையும் காதல் கொண்டாள். காமுகர்களுக்கு காதலை பற்றி என்ன தெரியும்? இது குற்றமா? வரலாறு சொல்லுமடா என் வீரத்தை, இலக்கியங்கள் சொல்லுமடா என் தமிழ் பெற்றை, பாடல்கள் பாடுமடா என் தமிழ் தொண்டை. கு
குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். உனது மரண தண்டனை உறுதியானது. அது கோவாவின் நீதிமன்றத்தால் வழங்கப்படும். அங்கேயே நீ சாகும் வரை தூக்கில் இடப்படுவாய் என்ன சொன்னாய் வரலாறு. வரலாறு முட்டாய், எப்போதும் வரலாறு வெல்பவன் பக்கமே இருக்கும். நீ மோசமாக சித்தரிக்கப்படுவாய். ஆட்சிக்காக சகோதரர்களை கொன்ற கொலைகாரனாக, பெண் பித்தனாக, தன் குடிகளையே கொண்ட அரக்கனாக. என் தாயகமே, என் அருமை தமிழினமே, இனியாவது எழுச்சிகள் எழுவார்கள், வருவார்கள் வங்கிகள். இந்த ஆக்கிரமிப்பையும் எதிர்கொள்ள கரிகாலர்கள் எழுவார்கள், தனி ராஜ்யம் அமைப்பார்கள். பாரடா எழும் தீயடா, நீயும் மாதிக்க சக்திகளும் அதற்கு பலியடா. உனக்கு உதவியாக கடலோரத்தில் காவலுக்கு வந்த அந்த மலபார் படைகளை சொல்கிறாயா? அவைகளை அழித்தாகிவிட்டது. உனக்கு உதவ இந்தியாவிலிருந்து வந்த நாயக்கன் படைகள் ஊருக்குள் ஓடி ஒழிந்து விட்டன. வேட்டையாட புறப்பட்டு விட்டார்கள் என் பரங்கி வீரர்கள். இவன் கண் முன்னால் இவன் தேசம் ஒழிவதை இவன் பார்க்க வேண்டும். யாரங்கே? இந்த தமிழர் ராஜ்யம் மோடியோடு அழிய வேண்டும். அவர்களின் கட்டுமானங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். திருப்பி கலகம் இயலாதபடி அவர்களின் வளங்கள் அழிக்கப்பட வேண்டும். அழகிய பெண்களை மட்டும் இங்கு கொண்டு வாருங்கள், மற்றவர்களை கொல்லுங்கள். வாழ்வாதார அடிப்படைகளை அழியுங்கள். தமிழனை அவன் மண்ணிலே ஏதலியாக்குங்கள். இந்த கோட்டையிலிருந்து இவன் பார்க்கட்டும், துடிக்கட்டும். இது என் ஆணை என்று தளபதிக்கு செய்தி அனுப்பு. இனி இங்கு என் ஆணையே விதி, இனி அதுவே தேவ வாக்கு. ஐயா, எங்களுக்காக தருவதாக சொன்ன கிராமங்களை மட்டும் விட்டுவிடுங்கள், கருணை காட்டுங்கள். சங்கிலி தேவா, உன் அரண்மனை அழிவதை, உன் மக்கள் அழிவதை, இதுதான் உன் தன்னாட்சியா? வீர நல்லாட்சியா? இதுதான் விடுதலையா? இதைத்தான் நீ விரும்பினாயா? குடிகளற்ற சுடுகாடு, இதுதான் நான் உனக்கு தரும் பரிசு. என் காலடியில் பணிந்து மன்னிப்புக்கள். இந்த சுடுகாட்டுக்கு உன்னை காவல்காரனாக்குகிறேன். என் தேசமே, மாமறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய வருள் முன்பின் எல்லையும் இரவு மண்ணாய் பகைவர் ஊற்றுடு விளக்கு தளிவிழிக்க கம்பலை கொள்ளை மேவலை யகலின் நல்ல எல்லாவாகுவாலியல் தேர்வழப தன் புனல் பரந்த பூசன் மண் மறுத்து மீனிச் சிரிக்கும் யானர் பயன்றிகள் வைப்பிறன்றலை நாடே. நானூறு தமிழும் நான் அறிவேன். கள்ளங்கபடமற்ற மக்கள் அழிக்கப்படுகின்றார்களே.
அற்புத கலைகளின் வெளிப்பாடுகள் அழிகின்றனவே. எம் பெண்டிர் குழந்தைகளை குரூரமாக கொள்கின்றார்களே. இத்தனையும் பார்த்தும் அவனும் காக்கின்றாயே தாயே, இத்தனையும் பார்த்தும் அவனும் காக்கின்றாயே தாயே. உன்னையும் அழித்து விட்டார்களா? என் மக்களை, என் தேசத்தை காக்க திராணியற்று கட்டுண்டு கிடக்கின்றேனே. நானும் ஓர் மன்னனா, நான் இன்னும் ஏன் உயிருடன் இருக்கின்றேன்? நானும் ஓர் மன்னனா, நான் இன்னும் ஏன் உயிருடன் இருக்கின்றேன்? உன் கொட்டம் அடக்கி உன் நேர்காலம் ஒடுக்க வருவார்கள் தமிழ் வீர புதல்வர்கள். முட்டாள் தமிழ் வீர தலைவன் எவன் வரினும் அவனை அழிக்க ஒரு துரோகியும் உடன் எழுவான். இது உங்கள் சாபக்கேடு. இது வரலாறுகளின் வழி தொடரும் இழுக்கடா. சிதைந்தது உன் தேசம், இறந்தனர் உன் மக்கள், ஒளிந்தது உன் கட்டம், அழிந்தது எல்லாம் 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 எல்லாம். இப்பொழுதாவது எம் மேலாண்மையை ஏற்கிறாயா? ஏற்றால் உன்னை உயிருடனாவது விடுகிறேன் என் அடிமையாக. சொல். என் அமுதனும் இனிய தேசம் அழிந்தது, பேடிகள் கையில் நான் எதற்கு என் உயிர் வாழ வேண்டும்? கொன்றுவிடு என்னை, கொன்றுவிடு என்னை, கொன்றுவிடு. வீரத்திலும் விவேகத்திலும் ஞானத்திலும் எவரையும் மிஞ்சும் தமிழ்குலம் இன்னும் நாடற்ற ஈரிகளாக திரிவதும் சொந்த நாட்டில் ஏதிலிகளாக துயர்படுவதும் ஏன்? காட்டிக் கொடுப்புகளும் தனி மனித பலவீனங்களும் ஒற்றுமையை விலையாக கேட்பதால் அவலங்கள் பல நூற்றாண்டுகளாக தொடர்கின்றன, இன்னும் துரத்துகின்றன. இன்னும் நாம் விழித்தெழாவிட்டால் எம் இருப்பே கேள்விக்குறியாகிவிடும். எம் இனத்தின் சுபீட்சத்தை முன்னிறுத்தி ஒற்றுமையை வலியுறுத்துவோம். எழுவோம், இனி ஒரு புதிய வீதி செய்வோம். ஆயிரத்தி அறுநூற்றி 1621 சங்கிலிகுமாரன் கோவாவில் தூக்கிலிடப்பட்டான். இவனே யாழ்ப்பாண தமிழர் ராஜ்யத்தின் இறுதி மன்னனுமாவான். 1627 பிலிப் தி ஒலிவேரா மரணமடைந்தான். இந்த ஓழங்க நாடகத்தின் கரு யாழ்ப்பாண வைபவமாலை எனும் புத்தகத்தை தழுவி அமைக்கப்பட்டது. வணக்கம்.